மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். காலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் அனைத்து மாணவர்களையும் வரவேற்கிறேன். மாணவர்கள் அனைவரும் மாணவர்களுடைய ஆடியோ மியூட்ல போட்டுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு என்னுடைய உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் தோன்றதோ அதை டைப் செய்து மாணவர்கள் தங்களுடைய அனைவருக்கும் இணைய
வகுப்பில் அனைத்து மாணவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த கம்பராமாயணத்துல நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே ஏற்கனவே கடந்த வகுப்புல உங்களுக்கு நான் காணொலி அனுப்பியிருக்கிறேன். ராமன் ஒரு கடவுளுடைய படைப்பு, அப்படிதானப்பா? ராமன் கடவுளுடைய படைப்பு. இந்த கடவுளுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய ராமன் பூமியில வர்றாரு, அப்ப அவதாரம் செய்யறாரு. அப்ப மனித ரூபம் எடுக்கும் போது மனித உறவுகளிடையே அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேசம், இப்ப அவர் வந்து கடவுள், அந்த கடவுள் வந்து மனிதர்கள்ட்ட வந்து அன்பு செலுத்தணுமா அப்படின்றது அவர் கடவுளுடைய தன்மையை கூட காட்டலாம். ஆனா அப்படி படைக்கப்படல அவருடைய படைப்பு. அந்த ராமனுடைய படைப்பு பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய படைப்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய தாய், தன்னுடைய தாய், ராமனுடைய தாய் யாருன்னு கடவுளையே சொல்லுங்க, கோசலை. ராமனுடைய தந்தை யாருன்னு பார்த்தா தசரத சக்கரவர்த்தி. அவரோடு பிறந்த உடன்பிறப்புகள் லக்ஷ்மன், பரதன், சத்ருகணன். இப்படி மூன்று அந்த அந்த குறுகிய வட்டத்துக்கு மட்டும் அவருடைய அன்பு அடைபடுவது அல்ல. அவரு எளிய அற்ப உயிர்களான அத்துணை உயிர்களிலும், எளிய அற்ப உயிர்களான அத்துணை உயிர்களிலும் அன்பு செலுத்துவார். அதைத்தான் இந்த இயல் வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அவர் யாராக்கிட்ட எல்லாம் அன்பு செலுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு ஒரு வேடன், ஒரு கங்கை நதிக்கரையில தேடர் குலத்து தலைவனாக இருக்கக்கூடிய குவன். அதுக்கப்புறம் வானரத்துடைய தலைவன், வானரத்துடைய தலைவன் சுக்ரீவன். இந்த சுக்ரீவனுக்கும் அப்புறம் கழுகினத்தினுடைய வேந்தன், கழுகுடைய வேந்தன் யாருன்னு பார்த்தோம் கடந்த வகுப்புல, அவரை பத்தி பாட சொல்லிட்டோம். சடாயு, தன்னுடைய தந்தையின் நண்பன், ராமனுடைய தந்தையின் நண்பன் சடாயு. அப்ப இப்படி குவன், சுக்ரீவன், சடாயு, இப்படி அனைத்து அதுக்கப்புறம் ஒரு எளிய முதியவன், எளிய முதியவன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க யாரு, சவரி. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிரியுடைய தம்பி, எதிரியுடைய தம்பி யாரு, ராமனுடைய எதிரி ராவணன். சீதையை கவர்ந்து செல்ல நினைக்கக்கூடிய அந்த ராமனுடைய எதிரி ராவணன். அந்த ராவணனுடைய எதிரி யாரு அப்படின்னு பார்த்தா, ராவணனுடைய எதிரி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமனுடைய எதிரியாக விளங்கக்கூடிய ராவணனின் தம்பி வீடன், சரிதான், வீடன் விபீஷணன் அப்படின்னு நம்ம வடமொழி சொல் சேர்த்து சொல்றோம். இப்படி அத்துணை பேர்களிடத்திலும் அனைவரிடத்திலும் அன்பு காட்டிய ஒரு உயர்ந்த படைப்பாக இந்த ராமனுடைய படைப்பை யார் சொல்லியிருக்கிறா, நம்ம கம்பர் படைச்சிருக்கிறாரு. அதுலதான் ஒரு சில பாடல்களை நம்ம அங்க பாத்துக்கிட்டோம். ஏற்கனவே ஒரு மூன்று பாடல்கள் பார்த்தோம், சரிதானா? மூன்று பாடல்கள் என்னென்ன பார்த்தோம்? அப்ப இந்த இரண்டாவது பாடல் மனப்பாட பாடல், துன்புலது எனினன்றோ சுகமுளது அது அன்றி பின்புலது இடைமண்ணும் பிரிவுளது என உண்ணேன் உண்பு உளேன் ஒரு நாள்வம் முடிவுளது என உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உணரானோ என்று அந்த அப்ப குகன் வருந்துறான். ராமன் தன்னை விட்டு பிரிஞ்சு போறான்னு குகன் வருந்துறாரு. அப்படி வருந்தினாலும் கூட
அப்படி வருந்தினாலும் உடன் முகனே நீ வருந்தாதே. இதற்கு முன்னாடி நாங்கள் உடன்பிறப்புக்கள் ஐவராக இருந்தோம், இன்றிலிருந்து நால்வராக இருந்தோம். இன்றிலிருந்து என்னவாக போறோம், ஐந்து உடன்பிறப்புகள் ஆயிட்டோம். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்று அந்த முகனுடைய அந்த பிரிவு ஆற்றாமையை தேற்றுகிறான் ராமன். சரிங்களா? அப்ப இந்த ராமனுடைய அந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு சாதாரண வேட்டுவ குலத்தை சார்ந்தவன் முகன். அப்படி வேட்டுவ குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த முகனுடைய அன்பை முழுமையுமாக ஏற்றுக்கொண்டு அவனோடு அன்பு காட்டிய ஒரு பூரணத்துவமான அன்பினை எடுத்துக்காட்டியவர் ராமன். அதுதான் நமக்கு பகுதியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அயோத்தியா காண்டத்துல முகப்படலத்துல ரெண்டு பாடல்களை நமக்கு பாடப்பகுதியாக சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்துல சடாயு உயிர் நீத்த படலம், சடாயு உயிர் நீத்த படலம். அப்ப சீதைய ராவணன் கவர்ந்து செல்ல போகிறார், கவர்ந்து செல்ல வர்றான். அப்படி வரும் பொழுது அவனோடு போரிட்டு தன்னுடைய உயிரை துறைக்கிறார் சடாய். சடாயுன்றது ஒரு கழுகுதான். அந்த கழுகான வேந்தன் இறந்து போறான். இவர் யாருன்னா தசரத சக்கரவர்த்தியுடைய நண்பன். யாரு? ராமனுடைய தந்தையின் நண்பன். எனவே அந்த கழுகினத்துடைய வேந்தன் அடிபட்டு இறந்தா தன்னுடைய தந்தையாகவே அவரையும் கருதி, ஒரு தந்தை இறந்து விட்டால் மகன் எப்படி ஈமச்சடங்கு இறுதி சடங்குகள் ஆற்றுவார்களோ அதை போல இந்த ராமன் தன்னுடைய சடாயுக்கு என்ன செய்யறாரு, ஈமச்சடங்குகள் செய்யறாரு. அப்படின்றதுதான் என்னது இங்க வரக்கூடிய நமக்கு செய்தி. சரிதான? அப்ப இந்த நம் எனைய என்ன கார் ஆகிய ஈட்டத்தோடும் சந்தனம் துடித்து வேண்டும் கருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென் நீர் கந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்ந்தான். அந்த தடக்கை அப்படின்றதுக்கு இலக்கணம் சொன்னோம், விச்சொல் தொடர். அப்ப நல்ல சிறப்பான கரிய அகிற்கட்டைகளையும் அதுபோக சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்து அந்த ராமன் சடாயுக்கு என்ன செய்யறாரு, இறுதி மரியாதை செய்கிறார், இறுதி சடங்குகள் செய்கிறார். மணல் மேடை அமைத்து அதுல எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அந்த தருப்பை பூக்களையும் தூவி நல்ல தெளிந்த நீர் கொண்டு செலுத்துறாரு. இதுதான் இந்த பாடத்துல நம்ம பார்த்தவர் கடத்தல உள்ள பாடம். இப்ப என்ன பார்க்கணும், சவரி. இந்த சவரி யாரு அப்படின்னு கேட்டோம்னா ராமனோடு மிகுதியான அன்பையையும் பக்தியையும் கொண்டவன் சபரி. அந்த சபரி சீதைய தேடி ராமன் வரும் பொழுது சுக்ரீவனோடு நட்பு கொள்ளுவா, சுக்ரீவனுடைய நட்பை அறிமுகம் செய்தவன் இந்த சபரி. அந்த சபரி இந்த காப்பியத்துல ஒரு புது போக்கை உருவாக்கக்கூடியவள். அந்த சபரி ஒரு எளிய முதியவள். சபரி யாருன்னு கேட்டா ஒரு எளிய மூதாட்டி. அந்த மூதாட்டியோடு ராமன் கொண்ட அன்பை கம்பர் தன்னுடைய வரிகள்ல எடுத்து சொல்றாரு. அதத்தான் அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க போறது. பாருங்க, ஆரண்ய காண்டம் சபரி பிறப்பு நீங்கு படலம். பிறப்பு நீங்கு அப்படின்னா என்னப்பா, பிறப்பு நீங்கிறது அப்படின்னா இப்ப நம்ம மனித பிறப்பு பிறந்துடும். இந்த மனித பிறவி பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த பிறவியில பிறப்பி வரக்கூடாது அப்படின்னு வேண்டதுதான் பக்தி இலக்கியத்துடைய உச்சம். பிறவாமை திறவாமை வேண்டும் படி பிறந்தாலும் உன்னை மறவாமை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பிறவி பிறக்க கூடாது. அப்படி பிறவி பிறந்தாலும் இறைவனை நினைக்கக்கூடிய தகுதி வேணும். அப்ப இந்த சபரியுடைய பிறப்பு ஒளிய போகுது. எப்படி ஒளிய போகுதுன்னு பாருங்களேன். அப்ப ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சபரி சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவன். அப்ப சுக்ரீவனுடைய நட்பு அமைவதற்கு காரணம் யாருன்னா சபரி. அவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குவன் சபரி. ராமன் அன்பளாகிய சபரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை. அப்ப சடாயுட்ட தந்தையை காட்டக்கூடிய அன்பை காட்டுகிறான் ராமன்.
இந்த தாயிட்ட எப்படி தாய் ஒரு தாயிட்ட மகன் எப்படி அன்பு காட்டுவானோ அது மாதிரி சபரிட்ட அன்பு செலுத்துறாரு இந்த ராமன். அதத்தான் அடுத்த பாடல் நம்ம பார்க்கறோம் பாருங்க. அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சபரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போடும் என்றான். முன் இவர்க்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான். ஒரு மூலம் அப்படின்னா புரிச்சுக்கலாம், மூலம்னா முதல் மூலம்னா ஆதின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆதி யாருன்னா இறைவன். அப்ப இறைவன் வந்து எல்லா உயிர்களுக்கும் ஆதியும் அந்தமும் தரக்கூடியவன். அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அந்த இறைவனாக விளங்கக்கூடிய இப்படி அதாவது ராமனுக்கு ஒப்புமை என்று யாரையுமே சொல்ல முடியாது. அப்படித்தானப்பா, ராமனுக்கு ஒப்புமை என்று யாரையுமே சொல்ல முடியாது. அப்ப இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது முன்னாடி இவருக்கு இருக்கிற ராமனுக்கு, ராமனுக்கு ஒப்புமை என்று யாராலும் யாரையும் இப்ப நம்ம சொல்லுவோம். இப்ப ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ராமனுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட முன் இவருக்கு இது என்று எண்ணல், எண்ணல்னா எண்ணுவது, எண்ணல் என்ன அர்த்தம், எண்ணுவது தொழிற்பெயர். அப்படி ஓர் மூலம் இல்லாத ஆதி மூலம்னா ஆதி பொருள் முதற் பொருளாக விளங்கக்கூடிய ராமன் அன்னது ஆம் இருக்கை நன்றி. அப்ப சபரியுடைய இருப்பிடத்தை அடைகிறான் இவ்வளவு. அப்ப அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று நன்னினா அடைந்து நஷ்டப்படுத்த, நன்னி என்றால் அடைந்து. அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று, இவ்வளவு நாள் ஆண்டுனா பல ஆண்டுகள் நின்று அளவு இல் காலம், அளவு இல்ல அளவில்லாத காலம். இந்த ராமனுடைய வருகைக்காக தவறி காத்திருந்திருக்காங்க. அப்ப அளவில்லாத காலம் வரம்பற்ற காலத்துக்கு எனக்காக காத்திருந்தீங்களே தன்னையே நினைந்து நோக்கும். தன்னைனா ராமன், ராமனை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சபரியிட்ட தலைப்பட்டு தலைப்பட்டுன முன்னாடி தோன்றி அண்ணாக்கு அந்த அவருக்கு இன்னுரை, இன்னுரைன்னா என்ன பார்த்தோம், இனிய சொற்கள். இன்னுரை இலக்கண குறிப்பு என்னது, பண்பு தொகை இனிமை கூட்டல் உரை. இன்னுரை பேசி, இன்னுரை அருளி, அருளினா பேசின, இன்னுரை பேசி தீது இன்று இருந்தனை போலும். அப்ப இவ்வளவு நாள் என்னையவே நினைச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி வாழும்போது உங்களுக்கு தீமை இல்லாமல் எந்த துன்பமும் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்களா என்று ராமன் சபரிட்ட அப்படி அன்பா கேட்கிறான். இப்ப நம்மளே வெளியே போயிட்டு வரோம், அம்மா வந்து ஒரு வாரமா வெளியே போயிட்டு வரோம், அம்மா நல்லா இருந்தீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமே, அந்த அன்பு தாயிடம் காட்டக்கூடிய ஒரு பாசத்தை ராமன் சபரிட்ட காட்டுறான். அதுதான் பாருங்க, அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று, ஆண்டுனா பல ஆண்டுகளாக நின்று அளவு இல் காலம், அளவற்ற காலம், அளவு இல்லாத காலம், அளவில்லாத காலம் தன்னையே நினைந்து தன்னை பற்றியே நினைந்து நோக்கும்னா அன்பு அதாவது தவம் செய்யக்கூடியது. இப்ப நோம்பு நோக்குறோன்ற அப்ப நோக்கும்னா தவம் செய்யக்கூடிய சபரியை சபரியிடம் அழைப்பட்டு அண்ணாக்கு அவர்க்கு இன்னுரை அருளி இனிய சொற்களை எல்லாம் பேசி தீது என்று, தீதுனா துன்பம், துன்பம் இல்லாமல் நலமுடன் இருந்தீர்கள், இத்தனை இருந்தீர்களா, இருந்தனா இருந்தா இருந்தீர்களா, இருந்தனையா இருந்தாயா அப்படின்னா இருந்தாயா என்று அதை போல கேட்டு முன் இவருக்கு இவரை போல ஒரு முன்னாடி யாரையுமே ஒப்புமை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல நல்ல ஒப்புமை இல்லாத ஆதி மூலமாக விளங்கக்கூடிய அந்த ராமன் அருவி கண்ணல்
ஆண்டது என் மாய பாசம் வந்தது வரம்புயில் காலம் உண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பார் தேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. எவ்வளவு அருமையான பாடல்கள். அப்ப ராமன் தன்னுடைய தாயிட காட்டக்கூடிய அன்பாக அவங்க சபரிட்ட காட்டுறாங்களா, சபரின்னு எழுதணும், விளங்குதா, சபரி வா எழுதணும், வா எழுதணும், விளங்குதா, சபரிட்ட அவ்வளவு ஒரு அன்பு செலுத்துறாரு ராமன். அப்படி செலுத்தக்கூடிய ராமனுக்கு இந்த தாய் எப்படி, ஒரு ராமனே தன்னை வந்து இவ்வளவு நாள காத்திருந்து ஒரு பொருள் நமக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு நம்ம சந்தோஷப்படுவோம். ஒண்ணுல எனக்கு நிறைய நகைகள் இருந்து ஒரு பெண்மணிக்கு இருக்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு வேண்டிய கூடிய நகைகள்லாம் கிடைச்சிருச்சு, ஒரு வீடு வாசல் வேணும்னு ஒரு ஆண் நினைக்கிறான், அவனுக்கு வேண்டி இதெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்ப எப்படி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து அழியக்கூடிய பாசம். ஆனா மனிதர்களிடத்தில் காட்டக்கூடிய பாசம் இருக்குதே, அது அழிக்க முடியாத பாசம். அந்த பாசத்தை தான் ராமன்ட்ட எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க யாரு, சபரி. அப்ப இவ்வளவு நாளா சபரி ராமனுடைய வருகைக்காக தவம் செய்து காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருத்தலுடைய பயன்பாடு, அந்த காத்திருத்தலுடைய வரம் என்று நிறைவேற்றிருக்கு. அப்ப சபரி தன்னையும் மறந்து பாருங்க, ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி, பல ஆண்டுகளாக அவள் அன்பின் ஏத்தி, ஏத்தினா கொண்டுன்னு அர்த்தம். ஏத்தி என்பதை எப்படி பிரிக்கணும், ஏத்து கூட்டல் ஈ, ஏத்து இதெல்லாம் நீங்க குறிச்சுக்கணும். ஏத்து என்பது பகுதி, ஈ என்பது வினையற்றி. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி, அழுது இழி அருவினா அழுகின்ற இழிந்தன கொட்டக்கூடிய, அதாவது அருவி கண்கள்ல இருந்து நீரை வடிச்ச எப்படி இருக்கும், ஒண்ணும் இல்ல, நம்ம குற்றால அருவி இருக்கு, குற்றால அருவியில இருந்து நீர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அதை போல இவனுடைய கண்கள்ல இருந்து, யாருடைய கண்கள்ல இருந்து, சபரியுடைய கண்கள்ல இருந்து அதே கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டுதான். அது எப்படி இருக்குதான், ஒரு அருவி இருந்து நீர் கொட்டுவதை கூட அதான் பாருங்க, அழுது இழி அருவி கண்கள், அருவி கிழிவது போல, அருவி கொட்டுவது போல அவளுடைய கண்களில் இருந்து நீர் பெருகுகிறது, அருவி கண்ணல். அப்ப என்ன சொல்றாங்க, மாண்டது என் மாய பாசம், மாண்டதுன்னா அழிந்து போனது, மாண்டதுன்னா முடிச்சுக்கங்க, அழிந்து போனது என் மாய பாசம். மாய பாசம்னா இந்த உலகத்துல போலியான பாசம், இப்ப நம்ம சொல்றோமே நம்ம அந்த உயிர்கள் இடத்துல வைக்கக்கூடிய பாசம், மாண்டது மாய பாசம் வந்தது வரம்பு இயல் காலம், இந்த பொய்யான பற்று. இப்ப ஒரு ஒரு மண்ணிடத்திலும் ஒரு பெண்ணிடத்திலும் ஒரு பொண்ணிடத்திலும் வைக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் மாய பாசம், பொய்யான பாசம். ஆனா இந்த ராமன் சபரிட்ட வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த பாசம் வந்து மெய்யான பாசம். மாண்டது என் மாய பாசம் வந்தது என் வரம்பியில் காலம்னா, வரம்பியில் காலம்னா வரம்பற்ற காலம், அளவில்லாத காலம் வந்தது be
ராமன் மீது கொண்ட Thank you.
Gracias.